நீயும் நானும் ஒண்ணுங்கிறது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனக்கு புரியாமலாம் இல்லைங்க, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் கொஞ்சம் விலகி நிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. நீ விலகி நிக்கிறனா நானும் விலகி நிக்கிறேன். ஐயோ, ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க. நீ போக முடியாத இடத்துக்கு நானும் போக மாட்டேன் அமிர்தா. பாட்டியே போன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க, இப்ப போகலன்னா அப்புறம் நல்லா இருக்காது. எல்லார பத்தியும் நானும் யோசிக்கணும்ல. நீங்க வருவீங்கன்னு தாத்தா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் தாத்தா புரிஞ்சுப்பாரு. எழன், போயிட்டு வாங்க. இல்ல அமிர்தா, நான் போகல. அடுத்த வருஷமும் தாத்தாவுக்கு பிறந்த நாள் வரும், அதுக்குள்ள நமக்கு கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும். நானும் படம் பண்ணி முடிச்சிருப்பேன், அட்லீஸ்ட் பட வேலையை ஆரம்பிக்கவாது செஞ்சிருப்பேன். அந்த சக்சஸோட தாத்தாவை போய் பார்ப்பேன். பர்த்டேவை கொண்டாடுறேன், அதுதானே நமக்கு சந்தோஷம்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அது. அம்மாவும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ போகாமல் இருக்கிறது சரி கிடையாது. அம்மாவுமே நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்க தான் செய்வாங்க. போயிட்டு வந்துடுங்க. இல்லை அமிர்தா, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போகலை. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எழுந்து